கடலில் பிறக்கும் சங்கு கண் திருஷ்டியை போக்கும். சங்கு கடலில் கிடைக்கும் பொருளாக இருந்தாலும் ஜீவசக்தி மிகுந்தவையாக இருக்கின்றது. திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடியது. வீட்டில் படி தாண்டியதும் வெண் சங்கை பதித்து வைத்திருப்பார்கள். வாகனங்களிலும் வளர்ப்பு பிராணிகள் கழுத்திலும் மாடுகளின் கழுத்திலும் திருஷ்டி கழிக்க கட்டி வைத்திருப்பார்கள். இளம் பெண்கள் ருதுவானால் உடனே சங்கொலி எழுப்பி தன் மகள் பருவம் அடைந்ததை பெற்றோர்கள் தெரிவிப்பார்கள். அவரை செடிகள் போன்றவை வீட்டில் பூக்கும் நேரத்தில் வயதிற்கு வந்த பெண்கள் செடியின் முன்னால் நின்று சங்கு ஊதினால் நிறைய பூ பூத்து காய் காய்க்கும். திருமணத்தில் தாலி கட்டும் போது சங்கொலி எழுப்புவர். சங்கில் இரண்டு வகை உண்டு. ஒன்று வளம்புரி சங்கு, மற்றொன்று இடம்புரி சங்கு. வளம்புரி சங்கில் நீர் நிரப்பி அல்லது பால் நிரப்பி சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையும். இல்லத்திலும் முறைப்படி பூஜை அறையில் சங்கை வைத்து வழிபாடு செய்யலாம். சங்கின் ஒளி கேட்கும் இடமெல்லாம் சந்தோஷம் பெருகும். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல் பதிவு செய்யுங்கள். ஆன்மீக சித்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க.